அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிகிலா ரவிச்சந்திரன், சிங்கப்பூரிலிருந்து உங்கள் மனநல மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொய் சொல்லுதல். பொய் சொல்லுதல் வந்து ஒரு மனித இயல்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொய் சொல்லலாம் பொய்மையும் வாய்மை எடுத்த அப்படின்னு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து அந்த வரியை சொல்லி சொல்லியே நிறைய பொய்கள் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைகள் வந்து பொய் சொல்கிறது வந்து ஒரு சில சமயம் அடி வாங்குறதுலேருந்து தப்பிக்க, சில சமயம் ஏதாவது ஒரு வேறு தண்டனையிலேருந்து தப்பிக்க, இல்லைன்னா வந்து தன்னை காப்பாற்றிக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பொய் சொல்லக்கூடிய குழந்தைகள் உண்டு, பெரியவர்களும் பொய் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த பொய் சொல்லுதல் வந்து ஒரு கட்டுப்பாடை மீறி ஆபத்தான நிலைக்கு போகும்போது அது வந்து பத்தலாஜிக்கல் லையிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏற்படும் போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு குற்றத்துக்கு ஒரு அடிப்படையாக ஒரு அடிவாரமாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் பொய் சொல்கிறவங்க வந்து ஒரு தடவை பொய் சொன்னால் அது வந்து அடுத்த தடவை வந்து அதை திருத்திக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா குழந்தைகள் வந்து இப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சதுன்னா அது வந்து அந்த பொய்யை நம்ம கண்டுபிடிக்கலைனாலோ, அந்த பொய்யை நம்ம நம்பிட்டோம்னாலோ, இல்லை அந்த பொய்னால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு பயன் கிடைக்குது, ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னாலோ, அது வந்து பொய் வந்து ஒரு பொய்லேருந்து இன்னொரு பொய்க்கு தாவிக்கிட்டே இருக்கும். இல்லைனா ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும். அதில் என்னென்னா, அந்த பொய் சொல்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொய் சொல்கிறதுனால அந்த பொய்யை காப்பாற்றிக்கிறதுக்காக இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படியே ஒரு தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி மாதிரி பொய் சொல்லிகிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன பொய் முதல்ல சொன்னாங்கன்னே மறந்து போயிடும். அவங்களுக்கு எதுக்காக பொய் சொன்னாங்கன்னே மறந்து போயிடும். அதனால வந்து இப்போ புதுசாக தொடர்ச்சியில் வந்து வேறு ஒரு பொய் சொல்லும்போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து நிறுத்தி கேட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. அதை சமாளிக்கிறதுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து அப்படியே ஒரு தொடர் சங்கிலி மாதிரி, ஒரு தொடர் நிகழ்ச்சி மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கெடுதலில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படியே பொய் சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து இது வந்து பெரிய குற்றங்களில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லிகிட்டே இருக்கிறது, என்ன பொய் சொல்லிவிட்டு நான் பணம் எடுக்கலைன்னு சொல்லிகிட்டே வரவங்க பணம் நிஜமாக எடுத்துருக்கலாம், திருடியிருக்கலாம். ஸோ திருட்டும் பொய்யும் சேர்ந்து வரலாம், கள்ளமும் கபடமும் சேர்ந்து வரலாம். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த பணத்தை எடுக்கலைன்னு சொல்லிவிட்டு அதை யாராவது கண்டுபிடிச்சி கேட்டாங்கன்னா, அதை மறைச்சிக்கிறதுக்காக வந்து அடுத்தவங்கள வந்து காயப்படுத்தக்கூடும், அடுத்தவங்களை அடிக்கக்கூடும், காயப்படுத்தக்கூடும், தன்னோ வயது ஒத்த இல்லைன்னா தன்னுடைய சிறிது மூத்தவர்களை அடிக்கக்கூடும், தாய் தந்தையை கூட அடிக்கக்கூடும், அப்புறம் வந்து அறியாதவர்கள் தெரியாதவர்களை கூட அடிக்கக்கூடும். அடிக்கிறது, காயப்படுத்துறது, அவங்கள பெரும்படியாக காயப்படுத்தினா அவங்களுக்கு வந்து அது குற்ற நிகழ்ச்சி ஆகிடும் இல்லையா. அப்போ காவல்துறை வரும், இந்த மாதிரி குற்றங்கள் ஆகலாம். அப்புறம் வந்து இந்த பொய் சொல்லுதல் வந்து ஒரு அதுலேருந்து வேறு பழக்கங்களுக்கு கொண்டு போய் விடலாம். அதாவது பொய் சொல்கிறது, போதை பழக்கம், அப்புறம் வந்து மது அருந்துதல், அந்த மாதிரி பழக்கங்களுக்கு விடலாம். அப்புறம் அங்கேருந்து வந்து சின்ன குற்றங்களாக இருக்கிறது வந்து பெரிய குற்றங்களாகலாம். வந்து அவங்கள அந்த இந்த மாதிரி சிறார்களை வந்து எப்படியோ வந்து அந்த வேறு குற்றங்கள் புரியுறவங்க வந்து அவங்க வந்து இவங்கள வந்து அடியாள் மாதிரி கையாள் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்கள வச்சு நிறைய வந்து பெரும் குற்றங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சின்னதாக இருக்கவங்களை வந்து இந்த சின்ன ஏதாவது அறைக்குள்ளேயோ சின்ன ஒரு இடைவெளிக்குள்ளேயோ அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன் அந்த மாதிரி தான் சொல்லி அவங்கள வந்து இந்த குற்றங்களை வந்து பெரிய குற்றங்களை செய்ய வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து நிறைய சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம், சின்ன குழந்தைங்களை வச்சு நிறைய வந்து பெரிய திருட்டுகளெல்லாம் செய்வாங்க. அது வந்து சினிமாவில் மட்டும் பார்க்குறதுல, நடைமுறையிலையும் நடக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மாதிரி நடக்கும். இப்போ நம்ம பொய் சொல்கிறதுக்கு போய் திரும்ப வந்து பார்ப்போம். இந்த பொய் சொல்கிறவங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வந்து பொய் சொல்கிறவங்க வந்து அநேகமாக வந்து நம்ம கண்ணை பார்த்து பொய் சொல்ல மாட்டாங்க. சொல்லும்போது என்னாகும்னா, அந்த விழிகள் வந்து கண்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து அலைப்பாயும். சில பேர் வந்து ரொம்ப கைத்தேர்ந்த பொய்யாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கண்ணை பார்த்தே பேசுவாங்க. ஆனால் வந்து அந்த கண்ணை பார்க்குறது வந்து ரொம்ப நம்மளை வந்து ஊத்து ஊத்து பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அந்த கண்ணை தாழ்த்திப்பாங்க, நம்மளை பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து தவிர்க்க பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட பேசுகிறத தவிர்க்க பார்ப்பாங்க. நம்மக்கிட்டேயோ ஆசிரியர்கள்கிட்டயோ பெற்றோர்கள்கிட்டயோ பேசுகிறத வந்து தவிர்க்க பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அந்த மற்றவர்களோட ஒட்டு உறவு இல்லாமல் இருப்பாங்க. இல்லைனா ஒட்டு உறவுனா அது வந்து அதீதமாக இருக்கும், அதாவது வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் லெவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து போய் அதீதமாக போய் மற்றவங்கக்கிட்ட வந்து ஒட்டிக்கிற மாதிரி பழகிற மாதிரி அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்புறம் வந்து தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அது வந்து மீண்டும் மீண்டும் செய்ய பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து நடக்கும்.
அப்புறம் வந்து இந்த பொய் சொல்கிறது வந்து ஒன்று வந்து குற்றங்கள் கொண்டு போய் விடலாம், இன்னொன்று வந்து அவங்க தான் பொய் சொல்கிறோன்னே தெரியாமல் வந்து ஒரு பொய்லேருந்து இன்னொரு பொய்க்கு கிளைச்சிக்கிட்டே போகலாம். அப்புறம் மூணாவது எந்த என்ன ஆகும்னா அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் வந்து நிறைய மாறுபாடுகள் வேறுபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்களால வந்து தன்னுடைய காரியங்களை வந்து சரியானபடியாக செய்து முடிக்க முடியாது. அவங்க இந்த பொய் சொல்கிறதுலேயே வந்து அவங்களோட கவனம் பூரா போயிடும். ஸோ போதை பழக்கம் ஒன்று சொன்னேன், இன்னொன்று வந்து அப்புறம் வந்து இந்த பழக்க அடிமைகள் இந்த இது மாதிரி கேம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சூதாட்டம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு. ஏன்னா வந்து கையில் வந்து அவங்களுக்கு வந்து பொய் சொன்னால் தன்னால் வந்து சில காரியங்களை சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு கண்டுக்குவாங்க. அது வந்து மனம் பழகிடும். அது என்ன ஆகும்னா அதுலேருந்து வந்து அதுலேருந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு உற்சாகமும் ஒரு ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட ஆரம்பிச்சிடும், ஒரு த்ரில் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து அப்போ வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்கல, நம்ம திருட்டை கண்டுபிடிக்கல, அந்த நம்மளுடைய தவறை கண்டுபிடிக்கல அப்படின்னு வந்து அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து இன்னும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஒன்று அதே தவறு திருப்பி திருப்பி செய்வாங்க, இல்லைன்னா அதுலேருந்து வேறு தவறுகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து கொண்டே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து அப்புறம் என்ன ஆகும்னா அவர்கள் மேலே மற்றவர்களுக்கு நம்பிக்கை போக ஆரம்பிக்கும். இவங்க ஏதோ தவறு செய்கிறாங்க, இவங்க வந்து நம்மக்கிட்ட உண்மையாக நடந்துக்கல அப்படிங்கிறது வந்து பிறர் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் உணர்ந்துருவாங்க. உடனே உணராட்டியும் ஒரு கட்டத்தில் உணர்ந்துருவாங்க. இது என்னது வாக்கில் வந்து ஒரு சுத்தமே இல்லை, வாயில் அது வார்த்தையில் ஒரு சுத்தமே இல்லைங்கிறது வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிக்கும் போது அவங்களோட உண்மையாக அவங்க ஏதாவது பேசினா கூட நமக்கு வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படாது, நம்ம வந்து அது கொஞ்சம் சந்தேக கண்ணோடே தான் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும்னா அவங்க மேலே பிறருக்கு ஏற்படும் நம்பிக்கைகள் போயிடும். பிறருக்கு ஏற்படும் அவங்களுக்கு வந்து அவங்கள நம்பி சில காரியங்கள் செய்யலாம் வேலை செய்யலாம் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையும் போயிடும். பெற்றோர்களுக்கு வந்து அவங்கள வந்து நம்புறதா வேண்டாமான்னு அவங்களோட ஒரு நிலைமை என்ன பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணுறது, இது நம்மளோட குழந்தை, இதை வந்து நம்ம விட்டும் கொடுக்க முடியாது, தவறு செய்து இதை வந்து அது திருத்தவும் முடியல, என்ன பண்ணுறது, இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சட்டத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா நம்மளே வச்சுக்கணுமா. சில பெற்றோரும் சேர்ந்து அந்த தவறையும் செய்வாங்க. அதை வந்து குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு அம்மாக்களோ அப்பாக்களோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை வந்து தவறை செய்யலைங்கிற மாதிரி வந்து அதை பூசி மொழிகி மறைச்சி செய்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து அவங்க என்னென்னா அந்த தவறுக்கும் அந்த பொய்க்கும் துணைக்கு போகிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தவறுகள் நிறைய நேர்ந்து கொண்டே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தை வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்குது, தன்னை காப்பாற்றிக்க பொய் சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி குழந்தைகள்கிட்ட வந்து பக்குவமாக போய் அதை அணுகி அந்த அந்த விஷயத்தை வந்து அதுக்கிட்ட வந்து புரிய வச்சு அதை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அதை தடுத்து நிறுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் வந்து உதவி செய்யவே செய்யாது. சில சமயம் வந்து மனப்பதட்டம் வந்து அது ஆங்ஸைட்டினால் அந்த குழந்தை போய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போவும் வந்து அந்த குழந்தை வந்து எதனால மனப்பதட்டம் அடையுது அப்படின்னு அறிஞ்சு அதுக்கு வேண்டிய உதவிகளை வந்து ஆரம்பத்துலேருந்தே செய்யணும். எகெயின் வந்து நான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்கிற மாதிரி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகள் கூட அதிகமாக நேரம் செலவழிக்கக்கூடியவங்க வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட நிறையா இது வந்து அந்த நேரம் கூட இருக்கவங்க வந்து ஆசிரியர்கள். இது நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தோன்னா சில சமயம் வந்து கொஞ்சம் கண்டிப்பான நடவடிக்கைகள் கூட தேவைப்படும். அந்த மாதிரி எடுத்தோன்னா இந்த குழந்தையோட அந்த முக்கியமான இந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து குறைச்சோன்னா பின்னாளில் பெரிய குற்றங்கள் பெரிய தவறுகள் நேராமல் தடுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக அமையும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.